பார்வதி பதையே அரகரமகாதேவா, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அறியுறுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே எந்த நினது அருட்புகளை ஏம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சுமார்க்க சங்கம் திகழ்ந்த உங்கள் அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவர் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. பொன்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தேன். கண்படாத இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன். உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே, நலம்சார் வண்பனேன் இணையே நம்பினேன் கைவிடையிலனையே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபுரம் பொருளின் திருவருட்கருணையினால் ஆன்மீக அன்பர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பமாக இந்த பதிவை நான் அனுப்புகிறேன். தொண்டு செய்யும் மனப்பான்மையுள்ள அன்பர்கள் இந்த அடியில் உண்டான ஒரு நம்பர், ரெண்டு மூணு நம்பர் அது அடியில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே தோட்ட வேலை கொஞ்சம் செய்யணும். அதே நேரத்தில் தவச்சாலையினுடைய பராமரிப்பு வேலையும் கொஞ்சம் செய்யணும். இதுக்கெல்லாம் தொண்டுள்ளம் கொண்டவர்கள் அடிப்படை. இதில் வந்து அதான் திருஞான சம்பந்தர் சொல்லுதார்லாம், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுது அறிவி, உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றோ, கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம், செய்வினை வந்து எம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் வினைகள், நல்வினையும் வந்து சேரும் தீவினையும் வந்து சேரும். அப்படி செய்யும் வினைகள் நம்மளை வந்து தீண்டப்பெறாது இருக்கணும்னா அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அது அறிவு. நாம் ஏற்கனவே செஞ்ச வினைகளுடைய பலனை நாம் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன். வினை அப்படிங்கிறது கர்மா, செய்யும் செயலுக்கு எவ்வரி ஆக்ஷன் தரிசான ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன், ஒவ்வொரு செயலுக்கும் பக்க விளைவு பின்விளைவு, இது இயல்பு. அப்போ அந்த மாதிரி நாம் இந்த பிறவியில் வந்து உய்வினை நாடாதிருப்பது உந்தனக்கு ஊனம் என்றோம். இந்த பிறவி கிடைத்திருக்கறிய மாரடம் கிடச்சிருக்கு, இது உய்திக்கான வழியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உய்வினை நாடாதிருப்பது அந்த உய்வினைக்கு வழி என்ன அப்படின்னு சொன்னால், அந்த உய்வினைக்கு ஒரே வழி கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்று. நம்மால் ஆன கைத்தொண்டு என்ன செய்ய முடியுமா? கைத்தொண்டுனா என்ன? புலர்வதன் முன் அழகிடுதல், மெழுகிடுதல், பூமாலை புனைந்து ஏத்தல், புகழ்ந்து பாடல், இதுதான் கைவினைங்கிறது. அது மாதிரி நீங்கள் வந்து இந்த தோட்டத்தில் கொஞ்சம் பூச்செடிகள் வச்சு பராமரித்து, பேரண்ட நாயகனை நடராஜ திருமேனி கோலத்தில் இருக்கிறாரு அவருக்கு கைவினை செய்து நீங்கள் உய்வினைக்கு வழி தேடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு ஒரு அழைப்பாக இதை விடுக்கிறேன். தோட்ட வேலை செய்கிறதுக்கும் தவச்சாலையில் உண்டான மற்ற ஏனைய பணிகள் செய்வதற்கும் ஆண் பெண் இருபாலரும் வரவேற்கப்படுகிறார்கள். அவர்கள் வந்து கீழ்கண்ட முகவரிக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா அதன் மூலமாக உங்களுடைய ஒப்புதல் மற்றபடி உண்டானதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா காசி தர்மம் மலை அடிவாரத்தில் இந்த தோட்டம் உள்ளது. உங்களுக்கு தோட்டத்தினுடைய அமைப்பு எல்லாம் நான் அனுப்பித்தரேன். அதை பார்த்துட்டு தொண்டு செய்யும் விருப்பம் உள்ளவர்கள் இதில் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிவிக்கலாம். இதை நான் உங்களுக்கு ஒரு வேண்டுதலாக நான் வைக்கிறேன். யாருனாலும் இந்த பதிவை பார்க்குறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவர்களுக்கு செய்திகளை அனுப்பி பரிமாறிக்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்கிறேன். இது முழுமையாக கைவினை செய்து செய்வினை சாராதிருப்பதற்கான ஒரு பணி என்பதை வந்து உள்ளத்தில் கொண்டு நீங்கள் செயல்படணும் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன். அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க, வாதவுரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி.